நம்ம ஊரில் நிறைய வேஸ்ட்டு பேப்பர் குடோனை வந்து பார்த்துருப்போம் உள்நாட்டு தேவைக்கு அதனோட சப்ளை பார்த்திங்க அப்படின்னா யானை பசிக்கு சோள மாதிரி தான் நாம் பெரிய அளவில் வேஸ்ட்டு பேப்பரையும் வேஸ்ட்டு கட்டிங் பேப்பரையும் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக யூரோப் யூனியன்லேருந்தும் யூஎஸ்லேருந்தும் நாம் நம்ம நாட்டு தேவைக்காக இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எதுக்கு இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஏதோ ஒரு பொருளை நம்ம ஆர்டர் போட்டோம்னா ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் வரும் ஸோ அந்த கார்ட்டூன் பாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த வேஸ்ட்டு பேப்பர் அல்லது வேஸ்ட்டு கட்டிங் பேப்பர் தான் வந்து முக்கியமான ரா மெட்டீரியல் இதை வந்து கூலாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் இந்த கார்கேட்டட் பாக்ஸை வந்து தயார் பண்ணுறாங்க ஸோ இது பெரிய வாய்ப்புள்ள ஒரு இண்டஸ்ட்ரி ஆனால் ரா மெட்டீரியல் வந்து இந்தியாவில் அதிகமாக கிடையாது இம்போர்ட்டை தான் நாம் டிப்பெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போது யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாள் வரைக்கும் ஆகும் குட்ஸ் இங்கே வந்து சேர்கிறதுக்கு யூரோப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துலேருந்து அதாவது தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து சேர்ந்துடும் போன வருஷம் நவம்பரில் வந்து திடீர்னு இந்த மாதிரியான வேஸ்ட்டு பேப்பர் வேஸ்ட்டு கட்டிங் பேப்பரை வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு யூரோப் யூனியன் கூட்டமைப்பு நாடுகள் வந்து தடை போட்டாங்க இது பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன் இந்த மாதிரி ஒரு தடை போடுறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நாம் வந்து அவங்க கிட்டே கொஞ்சம் என்கொயரி பண்ணோம் எதுக்காக இந்த தடை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இருங்க நாங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க அப்படி செக் பண்ணிட்டு ஒரு அருமையான காரணத்தை சொன்னாங்க என்ன தெரியுமா இது வந்து கிளரிக்கல் எரர்னால் இந்த தடை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இது வந்து எங்களோடய அச்சு அதாவது டைப்பிங் மிஸ்டேக் வேற ஏதோ ஒரு பொருளை வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு டைப் பண்ணு தடை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியாவுக்கு வேஸ்ட் பேப்பரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது தடைன்னு நாங்கள் மாற்றி சொல்லிட்டோம் இது வந்து எங்களோட கிளரிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு யூரோப் யூனியன் வந்து சொன்னாங்க இது பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா யூரோப் யூனியன் மாதிரியான ஒரு வளர்ந்த நாடு உலகத்திலேயே வந்து நல்ல செல்வச்சளிப்பான மக்கள் வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் நாடுகளோட கூட்டமைப்பிலேருந்து இந்த மாதிரி ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்கில் ஒரு நாட்டுக்கான எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்ததே பெரிய ஆச்சரியமாக இருந்தது சரி இதை நாங்கள் சீக்கிரம் ரிமூவ் பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் என்ன காரணமோ தெரில மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரவே இல்லை போன நவம்பரில் பேன் பண்ணது இப்போ மார்ச் முப்பத்தி ஒன்றில் இந்த பேனை வந்து நாங்கள் ரிவோக் பண்ணுறோம் இது எங்களோட கிளரிக்கல் மிஸ்டேக் தான் அப்படின்றத திருப்பியும் அவங்க சொல்லிவிட்டு ஏப்ரல் ஒன்றுலேருந்து வேஸ்ட் பேப்பரு வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் கட்டிங் பேப்பரையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலான்னு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இப்படி அறிவிப்பு வந்த உடனே இம்மீடியட்டாக இந்தியாவில் வந்து இந்த கார்கேட்டட் பாக்ஸோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு டன்னுக்கு பதினஞ்சு டாலர் வந்து குறைய ஆரம்பிச்சிது இந்தியாவில் வேஸ்ட் பேப்பரோட விலை பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் சவுத்தில் குறையலைன்னா நார்த்தில் கிலோவுக்கு ஒரு ரூபா உடனடியாக குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ கிலோவுக்கு ஒரு ரூபா அப்படின்றது பெரிய அமௌண்ட் தான் ஏன்னா அதிகபட்சம் இருபத்தொம்போதுலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் நமக்கு இந்த வேஸ்ட்டு பேப்பரோட மார்க்கெட் வந்து இருக்குது இந்தியாவுக்குள்ளே நான் சொல்கிறது ஸோ இப்போ நம்ம இம்மிடியட்டாக இருந்து ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு மாதம் ஆயிரும் ஸோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் யூரோப்பில் இருந்து இறக்குமதி பண்ணதுக்கப்புறம் இந்த கார்ட்டூன் பாக்ஸோட விலை வந்து குறையும் இது பெரிய அளவில் திருப்பூர் மாதிரியான இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இதனோட இம்பேக்ட் இருக்கும் ஏன்னா திருப்பூரில் கடந்த வருஷத்துலேருந்தே வந்து இந்த கார்ட்டூன் பாக்ஸோட விலை வந்து இருந்தது அதுக்கான காரணம் வந்து இதுதான் ஸோ இப்போ இங்கிலாந்துலேருந்து நாம் இறக்குமதி பண்ணுனதுக்கப்புறம் இங்கே விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மீண்டும் அந்த கார்ட்டூன் பாக்ஸோட விலை வந்து பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சிலர் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் என்னால் கொஞ்சம் சவுண்டாக பேச முடியல கொஞ்சம் அந்த அம்மை போட்டிருக்குது கழுத்தில் எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்வெல்லிங்லாம் இருக்குது காது ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோவில் வந்து என்னால் பழைய மாதிரி ஒரு சில நாட்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச முடியாது தேங்க் யூ